ஹே ஹாய் ஹலோ வர்ஸ் பிக் பாஸ் யூடியூப்ல டே 53 பார்த்தோம் அப்படின்னா அசீம் இருக்கார் இல்லையா, ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்து மயக்கம் போட்டதே ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேமை எப்படி விறுவிறுப்பாக கொண்டு போகிறோம் அப்படின்றதா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமே தவிர, கேமில் நல்லவனாக இருக்கோமா கெட்டவனாக இருக்கோமா அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா நம்மளாம் ஒரு ரியாலிட்டி ஷோக்காக போயாச்சு, அங்கே போய் என்டர்டெயின் பண்ணோமா இல்லையா அப்படின்றதான் கடைசியில் பேச்சு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அசீம் இருக்கார் இல்லையா, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பராக பண்ணி அங்கேருந்து பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வச்சதோட மட்டும் இல்லாமல் ஒழிச்சு வச்சதை மறுபடியும் உள்ளே கொண்டு போய் வச்சு அதையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சூப்பராக மாற்றிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 53 பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சண்டைகள், அதுவும் அசீம் இருக்கார் இல்லையா, அசீம் ஆக்ரோஷமாகி அமுதவனனோட சண்டைக்கு போனதாக இருந்தாலும் சரி, தனலட்சுமி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருந்ததாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு. அப்படி 53 என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு, 53 மட்டும் இல்லாமல் 54, 55 ஆரம்பிச்சு டே 100 வரைக்கும் பிக் பாஸ் யூடியூப்ல என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தாண்டி 53 நாளுக்குள்ள வந்தோம் அப்படின்னு வைங்களேன், அசீமை பொறுத்த வரைக்கும் கேம்லாம் நல்லா தான் இப்போ ஆடுறேன், ஆனால் அந்த கேப்டன்ஷிப் இருக்கு இல்லையா அதையும் டாஸ்கையும் போட்டு குழப்பிக்கிறியோ அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நான் ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெளியே ஓடும்போது கதிரவன் இருக்கார் இல்லையா, கதிரவனோட காலுக்கு நடுவில் அமுதவானன் காலை வச்சதுனால ரெண்டு பேருமே தடிக்கி உளுந்து பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கதிரவன் தான் ஆரம்பிச்சார் அந்த பேச்சை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அது பார்த்தோம் அப்படின்னா அமுதவானன் இருக்காங்க இல்லையா, அமுதவானனுக்கும் அசீமுக்கும் இடையில ஒரு வார் மாதிரியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட்ரா அட்ரா நெஞ்சுரம் இருந்தால் அட்ரா அப்படின்னு சொல்லி அசீம் சீறிக்கிட்டு போயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல அவ்வளோ ஆக்ரோஷம் தேவையா அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வச்சிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அமுதவானன் இருக்கார் இல்லையா, அவருடைய கண்ணத்தை தட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்து வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த காலரில் தான் கை வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமுதவானன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச மைனாலாம் போயிட்டு எதுக்குடா அவர் கண்ணத்தில் கை வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மணி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா எதுக்குடா அவர் அடித்தேன் கண்ணத்தில் அடித்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல அசீம் இருக்கார் இல்லையா, ரொம்ப தெளிவாக நான் அடித்ததை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அடிக்கவே கிடையாது தம்பி நீ அமைதியாக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அமுதவானன் கூட போன அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கன்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மயக்கம் போட்டே விழுந்துட்டார். ஸோ அந்த மயக்கம் போட்டு விழுந்தது அப்படின்றது உண்மையாக விழுந்தாரா இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்போ வரைக்குமே தெரில, ஆனால் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே உடல்நல குறைவால் தான் விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உடனடியாக அந்த மெடிக்கல் ரூம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடிருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நைட் அங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே தூங்கினதுக்கப்புறமா அமைதியாக அசீம் இருக்கார் இல்லையா, அந்த குளத்துக்குள்ளே இருந்த எல்லா பூக்களையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தடுத்து ரச்சிதா இருக்காங்க இல்லையா, ரச்சிதா ஏடிக்கே இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த கற்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கேம் அப்படின்றது ரொம்பவே விறுவிறுப்பாக போயிருந்தாங்க. நம்ம யாருக்கு என்ன விஷயம் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா மணிகண்டன் இருக்காங்க இல்லையா, அவங்க டீம் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணாங்க பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி. திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் தூக்கிட்டு ஒடியான்ட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தூக்கத்தை கலைச்சு அந்த தூக்கம் தூங்காமல் விளையாடுறதா கேம் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு டீல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது இல்லையா. ஸோ அந்த டீலெல்லாம் உடச்சு பார்த்தோம் அப்படின்னா அசீம் இருக்கார் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டாரு. ஏடி கேட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆப்போசிட் டீமுக்குள்ளே எப்படிலாம் நம்ம அந்த யூகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணுறோமோ அதே நேரத்தில் நம்ம டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய ரச்சிதாட்ட 7 கற்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம திருடிடலாம் அப்படின்னு சொல்லியும் பிளான் போட்டிருந்தாங்க அசீமும் ஏடிக்கேவும்னே சொல்லலாம். என்கிட்ட ஒரு கல்லுமே இல்லை, என்கிட்ட 3 கல்லை கொடுத்துரு, ஓன்ட்ட 1 கல் இருக்குது, நீ 2 கல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது பார்த்தோம்னா ரச்சிதாவினுடைய கல்லை திருப்பி அவங்க சேஃப் ஜோனுக்கு போக விடாமல் அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் இருக்கு இல்லையா அதுக்கு போக விடாமல் பண்ணிடணும் அப்படின்றத ரொம்பவே குறியா இருந்தாங்க. அதுக்கு ஏடிக்கேவும் சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் தலையாட்டி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா கதிர் இருக்கார் இல்லையா, கதிர்க்கும் தனா கொடையில ரொம்ப பெரிய கன்வர்சேஷன் போச்சு. கதிரவன் கடுப்பாயி நான் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வீட்டை விட்டு போக ரெடி, பண்ணலனா நீ போறியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேட்டோன்னே தனலட்சுமி இருக்காங்க இல்லையா, ஐயோ என்னடா இவன் இப்படி கேட்டுட்டானே அப்படின்ற மாதிரி சரி ஓகே கேமை கூலாக விளையாடுங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சு வெளியே வந்தாங்க. அசீம் இருக்கார் இல்லையா, அசீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பூட்டு அந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துட்டு அமுதவானன் கிட்ட சொல்லி ஒரு கேம் மாதிரி ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபன் இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த பூட்டு சாவி டாஸ்க் இருக்கு இல்லையா அதில் அமுதவானன் கையில் பூட்டை கொடுத்தோன்னே எல்லாருமே தலை தெரிக்க ஓட ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அமுதவானனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்றது பார்த்தோம்னா அசீமுக்கு போட்டு விட்டார். அப்புறம் விக்ரமனை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விக்ரமனை பிடிக்க முடியாததுனால ஷிவின் இருக்காங்க இல்லையா, ஷிவின் மேலே அந்த பூட்டு அப்படின்றத போட்டுட்டு மைனா இருக்காங்க இல்லையா மைனாவை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அவருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒரு கல்லை கொடுக்கும் சாவியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேனே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசியாக சாமர்த்தியமாக ஒரு கல்லை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த பூ அப்படின்றது இவர் தான் எடுத்தார் அசீம் தான் எடுத்தார் அப்படின்றது அமுதவானன் மட்டும் சொல்லிட்டு அமுதவானன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூனிய பொம்மைலாம் செஞ்சு தனலட்சுமியை கதற விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த சூனிய பொம்மையால் தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னேன். ஏ தயவு செஞ்சு உண்மையே சொல்கிறா அப்படின்னு சொல்லி தனலட்சுமி அலர்ந்த விஷயமா இருந்தாலும் சரி டே 53 பொறுத்த வரைக்கும் அசீம் இருக்கார் இல்லையா, அசீம் வந்துட்டு அமுதவானன் கூட நிறைய சண்டை
சண்டைகள்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அந்த சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது அதுக்கு அடுத்த நாள் அந்த மயக்கம்லாம் போட்டு இருந்துச்சு வந்தார் இல்லையா, வந்தோடனே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தாலும் நாமினேஷன் அப்படின்னு வரப்பையாக இருந்தாலும் சரி, இல்லை கமல் சார் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கும் போதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆனவங்க நாளைக்கு அந்த விஷயத்தை சொல்லி காட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எந்த விதமான அந்த 100% உத்தரவாதம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது. காலம் தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் குத்திடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அமுதவண்ணன் அசீம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஷார்ட் அவுட்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த சூனியக்கார பொம்மையை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளவரை மறுபடியும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அசீம் அப்பயே கேமரா கிட்ட வந்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அதனுடைய 3.0 அப்படின்ற மாதிரி சொல்லி கலை நிகழ்ச்சியெலாம் நடத்தணும். ஸோ ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக போகணும். யார் வந்து அந்த கலை நிகழ்ச்சியில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கல்லை நீங்கள் தரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பழங்குடி இனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் பெஸ்ட்டாக டான்ஸ் ஆன சிவனுக்கும் விஜய் கதிரவனுக்கும் அந்த சைட்லேருந்து அதாவது ஏலியன் சைட்லேருந்து ஒரு கல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அமுதவாணன் இருக்காங்க இல்லையா, அமுதவாணனும் தனலட்சுமியும் ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்டிவ் பண்ண ரெண்டு பேத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கல் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் அதாவது 53 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சண்டைகள் சலசலப்புகள் எப்பயும் போல் எப்பயுமே இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி இந்த ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது கடைசியாக நடந்த கலை நிகழ்ச்சிகளில் அமுதவாணன் பட்டையை கிளப்பிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு காமெடியனாக பார்த்தோம் அப்படின்னா அமுதவாணன் எங்கேயுமே அவருடைய இடம் அவருடைய வாய்ப்புகள் இதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டார். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் அமுதவாணன் அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தார். அசீமை பொறுத்த வரைக்கும் இந்த கோவத்தை மட்டும் மனுஷன் கொஞ்சம் குறைச்சிட்டு விளாட்லாமோ அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தோணாலும் கூட அவருடைய கோவத்துக்காகவும் அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்காகவுமே அவரை பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை குறைச்சி விளையாடலாமா வேணாமா, அசீம் அவருடைய கேமில் இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா ஏலியனும் பழங்குடியினும் டாஸ்க்கில் ரொம்பவே சூப்பராக விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த டாஸ்க் அப்படின்றது 54 எப்படி கண்டினியூ ஆக போகுது, என்னென்ன மாதிரியான சண்டைகள் சச்சரவுகள்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத நாளைக்கு 54 ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுவரை டாட்டா பை பை. இதே மாதிரி பிக் பாஸில் 100 வரைக்கும் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.